இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசு பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு போன்று புதிய ஐடி ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு புதிய பகுதியாக ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள எண் என்ற திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இதற்காக பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வந்துள்ளது. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு 2014 அமைந்த பிறகு ஒரே நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து வருகிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே வரி என பல்வேறு திட்டங்கள் இதன் மூலம் அமல்படுத்தப்பட்டு வந்த நிலையில் அதற்காக பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு முழக்கம் என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் கொண்ட இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துவிடும் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. ஆனாலும் மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை குறித்து ஆராய குழு அமைத்து அதை செயல்படுத்த தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா தற்போது ஒரே நாடு ஒரே மாணவர் அடையாள எண்ணை அறிமுகப்படுத்த உள்ளது மத்திய அரசு. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அடையாள எண் உருவாக்கப்பட்டுள்ளது. தானியங்கி நிரந்தர கல்விக் கணக்கு பதிவு, ஆட்டோமேட்டட் பர்மனன்ட் அகாடமிக் அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரி ஆப்பர் என்ற பெயரிலான இந்த ஒரே அடையாள எண் மாணவர்களின் கல்வி பயணங்களை கண்காணிக்கும் வாழ்நாள் அடையாளமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆதார் போலவே 12 இலக்க எண்களை கொண்டு மாணவர்களுக்கான அடையாள சான்றாக ஆப்பர் இருக்கும் எனவும், ஆனால் எந்த வகையிலும் ஆதாருக்கு மாற்று இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி முடியும் வரை மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் பெறும் மதிப்பெண்கள், தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள், விளையாட்டுப் போட்டிகளில் புரிந்த சாதனைகள் என அனைத்து விவரங்களும் பார்த்திங்கன்னா ஆப்பரில் பதிவிடப்படும். இந்த தனி அடையாள எண்ணில் மாணவர்களின் உயரம், எடை மற்றும் இரத்த வகை உள்ளிட்ட மருத்துவ தகவல்களும் இடம்பெற்றிருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெற்றோர்களின் ஒப்புதலுடன் மட்டுமே ஒவ்வொரு மாணவரின் ஆதரவின் அடிப்படையில் மாணவர்களின் தனி அடையாள எண்ணை கல்வி அமைச்சகம் உருவாக்கும் என மத்திய கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் தரவுகள் ஈஸியாக இருக்கும் எனவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா கல்வி இடைநின்ற மாணவர்களை கண்டுபிடிக்க முடியும் என்றும், ஒரு மாணவன் மற்றொரு பள்ளிக்கு மாறுவது என்பது மிகவும் எளிதானதாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா இது நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியிட புதிய தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.